சிந்து சமவெளி சமுதாயம் எத்தனை குழுக்களை கொண்டிருந்தது? ஏ 2, பி 4, சி 3, டி 5. சிந்து எழுத்து முறை இதனை கொண்டிருந்தது. ஏ எழுத்துக்கள், பி படங்கள், சி ஒரு யானை, டி இவற்றில் எதுவும் இல்லை. சிந்து சமவெளி விளையாட்டு பொம்மைகள் இதனால் செய்யப்பட்டு இருந்தன. ஏ இரும்பினால், பி வெண்கலத்தால், சி கற்களால், டி டெரகோட்டாவினால். எந்த அகலாய்வுகள் அங்கிருந்த நகர்ப்புற அமைப்புகளையும் அதன் கூறுகளையும் நன்கு வெளிப்படுத்துகின்றன? ஏ காளிபங்கன், பி லோத்தல், சி மெகர்கார், டி ரூபார். மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஏ திராவிடர்கள், பி ஆரியர்கள், சி எகிப்தியர்கள், டி அமெரிக்கர்கள். ஆரியர்கள் இந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். ஏ கைபர், பி போலன், சி குர்ரம், டி இவற்றில் எதுவும் இல்லை. ஆரியர்கள் இந்தியாவில் முதல் முதலில் குடியேறிய பகுதி ஏ பஞ்சாப், பி ஒரிசா, சி கங்கை சமவெளி, டி தக்காணம். வட இந்தியாவில் ஆரியர்கள் இருந்ததால் அப்பகுதி இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஏ கங்கை சமவெளி பகுதி, பி திராவிட பகுதி, சி ஆரியவர்த்தம், டி திராவிட வர்த்தம். ஆரியருடைய நாகரிகம் ஏ நகர நாகரிகம், பி கிராம நாகரிகம், சி நாடோடி நாகரிகம், டி இவற்றில் எதுவும் இல்லை. ஆரி என்றால் ஏ உள்நாட்டவர், பி செவ்விந்தியர், சி அந்நியர், டி திராவிடர். வேதங்களின் எண்ணிக்கை ஏ 4, பி 3, சி 5, டி 8. ரிக், யஜூர், சாம, அதர்வன இவை நான்கும் ஏ பீதகங்கள், பி ஜாதகங்கள், சி வேதங்கள், டி உபநிடதங்கள். வேதம் என்பது ஏ அறிவு, பி வாழ்க்கை, சி வேள்வி, டி இவற்றில் எதுவும் இல்லை. வேதங்களில் மிக பழமையானது ஏ யஜூர், பி சாம, சி ரிக், டி அதர்வனம். ரிக் வேத பாகங்கள் மொத்தம் ஏ 10, பி 20, சி 15, டி 5. பதில்கள்: சிந்து சமவெளி சமுதாயம் எத்தனை குழுக்களை கொண்டிருந்தது? 3 குழுக்களை கொண்டிருந்தது. 3 குழு சிந்து சமவெளினாலே 3 குழு சிந்து 3 அது ஞாபகத்தணும். 3 குழு என்னன்னா, முதல் குழு வந்து நகரத்தை ஆட்சி செய்து நிர்வாகம் செய்தது, இரண்டாவது குழு வந்து நகரத்தில் வர்த்தகம் மற்றும் வாணிகம் செய்தது, மூன்றாவது குழு நகரத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள். இதுதான் 3 குழு சிந்து சமவெளினாலே 3 குழு சிந்து 3 ஞாபகத்தணும். அடுத்தது, சிந்து எழுத்து முறை இதனை கொண்டிருந்தது. எழுத்துக்கள் சிந்து எழுத்து முறை, சிந்து எழுத்து முறை எழுத்துக்களை கொண்டிருந்தது. எழுத்து எழுத்துக்கள், அதான் சிந்து எழுத்து முறை எழுத்துக்களை கொண்டிருந்தது. சிந்து எழுத்து முறை எழுத்துக்கள். அடுத்தது, சிந்து சமவெளி விளையாட்டு பொம்மைகள் இதனால் செய்யப்பட்டு இருந்தன. டெரகோட்டாவினால், விளையாட்டு பொம்மையினாலே டெரகோட்டான்னு ஞாபகத்தணும். விளையாட்டு டெரகோட்டா, விளையாட்டு பொம்மை டெரகோட்டான்னு ஞாபகத்தணும். அடுத்தது, எந்த அகலாய்வுகள் அங்கிருந்த நகர்ப்புற அமைப்புகளையும் அதன் கூறுகளையும் நன்கு வெளிப்படுத்துகின்றன? காளிபங்கன். நகர்ப்புற அகலாய்வு அப்படின்னா காளிபங்கன் ஞாபகம் தரணும். நகர்ப்புறம் காளிபங்கன், நகர்ப்புற அகலாய்வு காளிபங்கன், நகர்ப்புறம் காளிபங்கன், நகர் காளி, நகர்ப்புறம் காளிபங்கன். இப்போ நகரத்தை காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நகர்ப்புறம் காளிபங்கன், நகர் காளி, நகரத்தை காலி பண்ணுறோம், அதான் நகர்ப்புறம் காளிபங்கன். மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆரியர்கள். ஆசினாலே ஆரி ஞாபகம் தந்துடணும். ஆசி ஆரி, மத்திய ஆசியா ஆரியர்கள், ஆசி ஆரி. ஆரியர்கள் இந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். கைபர், ஆரியர், கைபர், ஆரியர்னாலே கைபர் ஞாபகம் தந்தது. ஆரியர் இர் லாஸ்ட்ல முடியுதா, கைபர் லாஸ்ட்ல இர், ஆரியர் கைபர், ஆரியர்னாலே கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தனர். ஆரியர் கைபர். அடுத்து, ஆரியர்கள் இந்தியாவில் முதலில் குடியேறிய பகுதி பஞ்சாப்ல உள்ள சப்த சிந்து. ஆரியர்னாலே பஞ்சாப் சப்த சிந்து ஞாபகத்தணும். ஆரியர்கள் இந்தியாவில் முதலிலே குடியேறிய பகுதி பஞ்சாப் சப்த சிந்து. ஆரியர்னாலே பஞ்சாப் சப்த சிந்து. அடுத்தது, வட இந்தியாவில் ஆரியர்கள் இருந்ததால் அப்பகுதி இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஆரிய வர்த்தம், ஆரியர்கள் வாழ்ந்த பகுதி ஆரிய வர்த்தம், ஆரியர்கள் வாழ்ந்த பகுதி ஆரிய வர்த்தம். ஆரியருடைய நாகரிகம் கிராம நாகரிகம். இந்த பாருங்க, ஆரி அந்த பேர்லேயே ரீ வருது, அப்போ கிராமம் அதில் ரா வருது பார்த்தீங்களா, ஆரி கிராமம். ஆரியருடைய நாகரிகம் கிராம நாகரிகம். அடுத்தது, ஆரி என்றால் அந்நியர், ஆரி என்றால் அந்நியர்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் கணவை வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள். ஸோ ஆரினாலே அந்நியர், அதனால தான் அவரை அவங்கள ஆரியர்கள்னு சொல்கிறோம். ஆரினா அந்நியர். வேதங்களின் எண்ணிக்கை 4,
ரிக் யஜு சாம அதர்வன வேதங்கள். அதான் வேதங்கள் எனக்கு நான்கு. வேதம் என்பது அறிவுன்னு அர்த்தம். வேதம்னா அறிவு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வேதம் அறிவு, லாஸ்டில் வேவுன்னு ஞாபகம் வச்சுங்க. வேவு வேதம் அறிவு, வேவு அப்படி ஞாபகம் வச்சுங்க. வேவு வேதத்தில் வர ஃபஸ்ட்டு வர வே, அதே மாதிரி அறிவில் லாஸ்டில் வர வு. வேதம் அறிவு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா வேவுன்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வேதங்களின் மிக பழமையானது ரிக் வேதம். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால அதுதான் பழமையானது ரிக் வேதம். அடுத்தது வந்து ரிக் வேத பாகங்கள் மொத்தம் 10 பாகங்கள், அதாவது 10 மண்டலங்களையும் 1028 பாடல்களையும் உள்ளது தான் ரிக் வேதம். ரிக்குனாலே 10 1028 ரிக்கு 10 1028 ரிக்கு 10 1028.